திரைத்துறையை திமுகவினர் ஆக்கிரமித்து விட்டதாகவும், நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் என அனைத்திலும் திமுகவினர் இருப்பதாகவும் நடிகர் மன்சூர் அலிகான் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஆளும் திமுகவினர் ஆக்டோபஸ் போல திரைத்துறையை ஆக்கிரமித்து ஆதிக்கம் செலுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மீடியேட்டர்களும் திரையரங்குகளும் அவர்களது கட்டுப்பாட்டில்தான் இருப்பதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் குடும்பம் 20 லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருப்பதாக கூறிய மன்சூர் அலிகான், கருணாநிதி குடும்பத்தின் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லாத நாடே இல்லை என்றும் விமர்சித்தார். சரக்கு 4 கோடி போட்டு எடுத்தேன், அதில் இவர்கள் ஆக்டோபஸ் மாதிரி ஆளுங்கட்சியினர், அவங்க ஆதிக்கம் அதிகமாக இருக்கு, எனக்கு சரியான திரையரங்குகள் கிடைக்கல. நான் தம்பி உதயநிதியை பல தடவை போய் பார்த்தேன், அது ஒரு கண்டென்ட்டு சரி ஓடிடியில் வெளியிடுவோம் அல்லது திரையரங்கு கிடைக்க செய்வோம்னு, அவங்க யாருமே தொடர்பு கொள்ள முடியல. அதே மாதிரி ஓடிடிலையும் வெளியிட முடியல. அந்த நேரத்தில் கேப்டன் இறந்துட்டாங்க. சரியான திரையரங்கு என்ன, அவங்களோட ஆட்கள் தான், மீடியேட்டர் எல்லாமே, தியேட்டர் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. முன்ன மாதிரி இல்லை. நடிகர் சங்கம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இது இப்படியே நாங்கள் அனுமதிக்க முடியாது, பார்த்துக்கலாம்.